வேட்டையன் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓடிடியில் கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. வர்த்தக ரீதியாக படம் வந்து வெற்றியா இல்லை தோல்வியா? இல்லை, வர்த்தக ரீதியாக ஒரு லாபம் கொடுத்துருக்கு. ஓகே, லைக்காவுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்துருக்கு. வேட்டையன் ஓரளவுக்கு போயிருந்தாலும் அவங்க நினைச்ச அளவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இல்லை, ப்ரொமோஷன் வந்து அவங்க சரியாக படத்தை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. இப்போ கலைப்பிரிதானுவாக இருக்கட்டும், சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷனில் அட்டிஸ் தூள் பண்ணிடுவாங்க படத்தை. அதையும் வந்து கொஞ்சம் இந்த படத்தில் வந்து லைக்கா கோட்டை விட்டுருச்சு. இந்த விடாமுயற்சிக்கும் குட் பேட் அக்லிக்குமான அந்த ரேஸ் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து முதல்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற குட் பேட் அக்லி முன்னாடி வர்றதுக்காக வாய்ப்பு அதிகம். அவங்க பொங்கல்ன்ற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதில் இருந்து பின்வாங்கவே இல்லை, மாற்றவும் இல்லை. அப்படி இந்த படத்தை விடாமுயற்சி வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறது லைக்காவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து அமையுது? சேனல் ஃபைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபைர் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், வேட்டையன் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓடிடியில் கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. அந்த படத்தை பற்றி நிறைய மொதல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பயங்கரமாக வந்துச்சு மொதல் ஒரு இரண்டு நாட்கள். அதுக்கப்புறம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. கொஞ்சம் அந்த ஓடி முடிகிற அந்த கால கட்டத்தில் வந்து படம் அவ்வளோ இல்லை, சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, அதை தள்ளி வச்சுட்டு வர்த்தக ரீதியாக படம் வந்து வெற்றியா இல்லை தோல்வியா? இல்லை, வர்த்தக ரீதியாக ஒரு லாபம் கொடுத்துருக்கு. ஓகே, லைக்காவுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்துருக்கு. ஆல் ஓவர் இந்தியா தேட்டர்கள் மட்டுமே 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன்றாங்க. அது இல்லாமல் ஓவர்சீஸ் இருக்குது, ஓடிடி இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு 600-650 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடச்சிருக்கும். இந்த நம்பர்லாம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான், நமக்கு வந்து டீட்டெயில் அந்த பேப்பர் ஷீட்லாம் கிடையாது. இது வச்சிருக்கக்கூடிய தகவல், வரக்கூடிய தகவல் வச்சு நம்ம கெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 160 கோடி வந்து இந்த படத்துக்கு வந்து மொத்த செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது ஓகே, இந்த படத்துக்கான காசு மட்டும்தான் இது எடுத்து தந்திருக்குமா, இல்லை ஏன்னா லைக்கா ஆல்ரெடி ஒரு பின்னடைவில் இருந்து அதையும் மீட்டு தந்திருக்கா வேட்டேன்? இல்லை, கண்டிப்பாக அதுலேருந்து மீட்டு தந்திருக்காது. பட் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மூவி. ஓகே, இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதுக்காக தான் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அந்த டீம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாங்க. வர்த்தக ரீதியாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் தான் லைக்காவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் படத்தை வந்து சுணக்கம் பண்ணிட்டாங்க. அந்த 3-4 நாள் லீவு அப்படிங்கிற நேரம் அந்த நேரத்தில் கரெக்டாக படம் வியாழக்கெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவு, வேறு படம் கிடையாது. பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க. இந்த படத்தில் மெசேஜ் உள்ள படம் அப்படிங்கும் போது பெரிய லெவலில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் கூட ஒரு அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் 1000 கோடி எதிர்பார்த்ததாங்கன்னா ஒரு 650 கோடி வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது பரவாயில்ல. இந்த படம் ஓவர்சீஸில் பெருசாக இந்த படம் போயிருக்கு, அதுதான் பெரிய அதிசயமாக பார்க்குறாங்க எல்லோரும். ஓவர்சீஸில் இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் கொடுத்துருக்கா. ஓவர்சீஸ் வேர்ல்டு வைடே வந்து லைக்கா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு படத்தை எல்லா நாட்டிலையும். அப்படிங்கும்போது லைக்காவுக்கு ஒரு பெரிய லாபம், இந்த படத்துக்கு நேரடியாக அவங்களுக்கு வந்திருக்கு லாபம், ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அடுத்து விடாமுயற்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாளாகவே நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வேட்டையன் ஓரளவுக்கு போயிருந்தாலும் அவங்க நினைச்ச அளவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு, அது எதனால அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை, ப்ரொமோஷன் வந்து அவங்க சரியாக படத்தை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஓகே, படத்துக்கு ஆரம்பத்தில் இந்த ஹைப்பும் கிடையாது. ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு தான் பெருசாக தூக்கிட்டு போய் வச்சது படத்தை. படம் வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு இப்போ கமர்ஷியல் ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு விமர்சனம், ஜெனுவனான படம் பார்த்தவங்க பண்ண விமர்சனம், படம் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, ஓகே நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி ஜெனுவனான விமர்சனம். ஒரு சில பேர் என்ன பண்ணால் படம் குப்பை வேஸ்ட் அப்படின்னு வன்மத்தை கொட்டி படம் ரிலீஸ் ஆன அடுத்த ஷோவில் இருந்தே அந்த படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர். அது வேறு நிறைய காரணங்கள், வேறு சில ரசிகர்கள் இவங்க பணம் கொடுக்காத சில காரணங்கள்னால அந்த சில பெய்டு ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ப்ரொமோஷனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து, ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வந்து இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் அதை பற்றின செய்தியாக தான் போகும். இப்போ கலைப்பிரிதானுவாக இருக்கட்டும், சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷனில் அட்டிஸ் தூள் பண்ணிடுவாங்க படத்தை. அதை வந்து கொஞ்சம் இந்த படத்தில் வந்து லைக்கா கோட்டை விட்டுருச்சு. அது ஒரு காரணம், மெயின் காரணம். இப்போ ப்ரொமோஷனில் கோட்டை விட்டதுக்கான காரணம் வந்து லைக்கா கிட்ட அந்தளவுக்கு ப்ரொமோஷனுக்கும் சேர்த்து வந்து அந்த பட்ஜெட் வந்து இல்லையா, அந்த நிலையில் வந்து லைக்கா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இல்லை. இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக பணம் வேணாமே, ஒரு இருக்கிற எல்லா சேனல்ஸ்லையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், கண்டென்ட் கொடுத்துருக்கலாம், அதனாலே உங்களுக்கு எல்லா பக்கமும்
போய் சேர்ந்துருக்கலாம். இன்றைக்கி நிறைய இது இருக்கு இல்லையா, நிறையா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு விஷயம் நிறையா இருக்குது. டைரக்டரோ மற்றபடி சம்மந்தப்பட்ட ஆட்களோ துல்கர் சல்மானுடைய இன்டர்வியூலாம் ஒன்று லைக்காக கேட்டால் கொடுத்துருப்பாங்க. துல்கர் சல்மான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு துல்கர் சல்மான் எங்கள் ஷூட்டிங்கில் இருந்தாலும் சரி ஒரு ஒன் ஹவர் கேப் கொடுங்கன்னு போய் அங்கே போய் இவங்க லைக்காவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதுலேயே பெருசாக ப்ரமோட் பண்ணலை. துல்கர் சல்மான் இன்டர்வியூலாம் தமிழில் பெருசாக வந்து நம்ம பார்க்கல, ரொம்ப நாளாச்சு. இந்த படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் துல்கர் சல்மான் ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தா பெருசாக வைரலாக இருக்கும் அது. அதெல்லாம் அங்கே அமிதாப் பச்சன் ஒரு பெரிய ஸ்டார்க்க ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து தமிழில் பண்ணுறாரு, அவரை பற்றி நான் இன்டர்வியூ போட்டுருக்கலாம். அவர் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு பாம்பே போயிட்டா கூட பாம்பே போய் எட்டு வந்துருக்கலாம். இந்த இன்டர்வியூஸ்லாம் போட்டு தான் யோசிச்சு பாருங்கள் படத்துக்கு அவ்வளோ எப்படி ஹைப் வந்துருக்கும். ஒரு பக்கம் வந்து அமிதாப் பச்சன் இந்த படத்தை பற்றி பேசுகிறாரு, ஒரு பக்கம் துல்கர் சல்மான் இந்த படத்தை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம் மாறி மாறி இவங்க இந்த படத்தை பற்றின ஹைப் கொடுத்துருந்தாங்கன்னா பெருசாக போயிருக்கும். அதை இவங்க செய்ய விட்டாங்க. ஓகே, இப்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது இது அடுத்த படத்தை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து எழுந்தது. ஏன்னா விடாமுயற்சிக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவில் டீஸும் இல்லை, பெரிதளவுக்குள்ள ப்ரொமோஷன் வேலைகளும் எதுவும் ஆரம்பிக்கலை. படம் இத்தனைக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, இன்னும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு சாங்கோ என்னமோ மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கான ப்ரொமோஷன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. விடாமுயற்சிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருமா? இல்லை கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பாடம் கற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படம் வந்து பெருசாக அவங்களுக்கு இன்னும் நிறையா லாபத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். ப்ரொமோஷன் விஷயத்தில் கொஞ்சம் டல் ஆனதுனால விட்டாங்க. விடாமுயற்சிக்கு அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் வந்து ஒரு பாடம் அதில் கற்றுக்குருவாங்க. விடாமுயற்சியை வந்து அந்த டீசர் ரிலீஸ் ஆனதில் இருந்தே அவங்களுக்கு வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், அதுக்கான ஒரு அப்டேட்டா இல்லை வந்து எப்போ டீசர் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலும் வந்து வந்துருக்கு. தீபாவளி கழித்து ஒரு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. படம் வந்து பொங்கலுக்கும் வராது அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ உள்ள தகவலாக இருக்குது. மே 1st அவருடைய பர்த்டே அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையில் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சு, அனிருத்துக்காகத்தான் படம் வெயிட்டிங். இப்போ அனிருத்துடைய விஷயத்துக்காகத்தான் வெயிட்டிங். முடிச்சிட்டாருன்னா படத்தை வந்து அவங்க மேலே பண்ணுறாங்களா, மேலதான் மேக்ஸிமம் மேலே தான் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த விடாமுயற்சிக்கும் குட் பேட் அக்லிக்குமான அந்த ரேஸ் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து முதல்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கும்போது அது குட் பேட் அக்லி முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கு? குட் பேட் அக்லி முன்னாடி வர்றதுக்காக வாய்ப்பு அதிகம். அவங்க பொங்கல்ன்ற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதில் பின்வாங்கவே இல்லை, மாற்றவும் இல்லை. படம் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எந்த லேகும் கிடையாது. அப்படிங்கும்போது பொங்கலில் அவங்க பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் 60 நாளுக்கு மேலே போயிடுச்சு. ஒன்று 30-40 நாள் அவருடைய போர்ஷன் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான், கடக்கடன்னு முடிச்சிருவாங்க. பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இந்த படத்தை விடாமுயற்சி வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறது லைக்காக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு பாதிப்பு வந்தாமே சார்? இல்லை பாதிப்புனா இன்ட்ரெஸ்ட் தான். எதை நீங்கள் பணம் என்ன தான் நீங்கள் பணம் கொட்டி வச்சுருந்தாலும் கூட ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி ஓடிட்டு இருந்து பணம் வாங்கியிருப்போம், டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து பணம் வாங்கியிருப்பாங்க, அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான நெருக்கடிகளையும் அவங்க சமாளிக்கணும். அதுக்காக அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ இதுக்கு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய படம் இந்த ஒரு படம் தான். அப்படிங்கும் போது இப்போ வேட்டையன் கொடுத்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் எடுக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போது வேட்டையன் வந்து ப்ரொமோஷன் ஒர்க் பெரிதளவில் பண்ணலை, அதனால் அது ஒரு நினச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படம் பயங்கரமான ப்ரொமோஷன், இதுவரையும் எல்லா இடத்துலையும் பயங்கரமான ப்ரொமோஷன், அத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்தும் அது வந்து அந்தளவுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ இந்தியன் 3 வந்து ஓடிடி தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கே சார், இது எந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை இந்தியன் 2 ஒரு பெரிய ஒரு பேட் வைப்ரேஷனை கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ஓகே, அதனால் வந்து தேட்டரு திருப்பி போய் தேட்டர் புக் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம், டேரெக்டாக ஓடிடியில் கொடுத்து படத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மூடு கொண்டாங்க. வேறு இதில் இப்போ இந்தியன் 2 எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும், எப்படி திருப்பி இந்தியன் 3 தியேட்டர்லேயே வந்து போடுவாங்க. ஏன்னா இந்தியன் 3 ஒரு புதுசாக படம் எடுக்கல, இந்தியன் 2 எடுத்த சில போர்ஷன்ஸை கட் பண்ணி தான் இந்தியன் 3 அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்தியன் 2 கொடுத்த ஷாக்கே ஒன்றும் அவங்களுக்கு போகலையே. அப்படிங்கும்போது எப்படி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஓடிடி தான் பெஸ்ட்டு, ரிஸ்கே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓடிடி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஓடிடியில் இப்போ இந்தியன் 3 போகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு லாபம் தானா இல்லை அதில் லாஸ் எதுவும் இருக்குங்க சார்? இல்லை முதல்ல போட்ட அக்ரிமெண்ட்டை காட்டிலும் இப்போ கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அப்படிங்கும்போது கொஞ்சம் லாஸாக தான் இருக்குது. தேட்டரில் போட்டு தேட்ரு மற்றபடி எக்யூபுக்கு இப்போ அந்த செலவெலாம் போயிட்டு நமக்கு படத்தில் பெருசாக ஒன்று வராட்டி அதோட ஒரு ரிவ்யூவாகவும் தப்பாக வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல். ஓடிடினா பிரச்சனை இல்லை, கொடுத்து நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி அவங்க அந்த பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சேஃபர் கேம் ஆட. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது இதுக்கப்புறம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா லைக்கா வந்து வேட்டையன் காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. காப்பாற்றியிருக்கா வேட்டையன்? கண்டிப்பாக காப்பாற்றிருக்கு. அவங்க எதிர்பார்த்தது பட்ஜெட் அமௌண்ட்டை காட்டிலையும் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம், நம்பிக்கை.
சமீபத்தில் அவங்க எடுத்த படங்கள் சமீபத்த படங்கள்லாம் பெரிய லெவலில் அவங்களுக்கு கையிலேருந்து போயிருக்க வழியாக லாபமாக பெருசாக அது வரும். லால் செல்லாமல் இருக்கட்டும், இங்கே டூவாக இருக்கட்டும், இந்த படம் ஒரு நெட்டாக ஒரு அமௌண்ட் பெனிஃபிட்னு வந்திருக்குல்ல. ஓகே, எல்லா செலவும் போக நமக்கு லாபமும் வந்திருக்கு இல்லையா, அதுவே அவங்களுக்கு ஒரு புதுசாக நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம். பெரிய அமௌண்ட் லாபம் வந்திருக்கு அந்த படத்துக்கு, அதுவே ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக சார், சிறப்பான தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி.